வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழில் 2வது பாடத்தில் உள்ள கவிதை பேழை பட்டமரம், அதை தான் பார்க்க போகிறோங்க. பட்டமரம் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? இந்த கவிதை நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா கவிஞர் தமிழ் ஒளி. சூரியனுடைய ஒளி ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் அந்த மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாமா. பட்டு போனதுனால அந்த மரம் ஒளி இழந்து போச்சு. சூரியனுடைய ஒளி அதிகமாக இருந்தது, அதனால் அந்த மரம் பட்டு போயிடுச்சு, அதனால் அந்த மரம் ஒளி இழந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பட்ட மரம் யார்? கவிஞர் தமிழ் ஒளி. இப்போ இந்த இவரை பற்றிய நூல் குறிப்பை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தவர். புதுவைங்கிறத எப்படி ஞாபகம் வைப்போம்? புதுச்சேரி அப்படி தானே அதனுடைய பேர். அது ஷார்ட்டாக புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒருத்தங்க சாரி புடவை சாரி கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்க பயங்கர ஒளியாக இருப்பாங்க, பிரைட்டாக வருவாங்க, அப்படி தானே? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் புதுச்சேரியில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதியாருடைய வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர். பாரதியாருக்கு அடுத்து பாரதிதாசன், பாரதிதாசனுக்கு அடுத்து நிறைய பேர் வருவாங்க, அதில் ஒரு ஆள் கவிஞர் தமிழ் ஒளி. இவர் பல படைப்புகள் உருவாக்கியிருக்காரு. இவருடைய படைப்புகளில் குறிப்பிட்ட படைப்புகள் சில கொடுத்துருக்காங்க. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது? கவிஞர் தமிழ் ஒளி இவர் வந்து லவ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோ. எப்போ கவிதை எழுதுவாங்க? ஒருத்தர் காதலிக்கும் போது கவிதை எழுதுவாங்க. அப்போ யாரை காதலிக்கார் அப்படின்னா, வீராயி அப்படின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறார். அப்போ வீராயி வந்து யாரை காதலிக்காங்க? அந்த கவிஞனோட காதலிக்கிறாங்க. அப்போ வீராயின்னு ஒரு நூல் வந்தது, கவிஞனின் காதல்னு ஒன்று வந்துடுது. அடுத்ததாக இப்போ இவங்க எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, எல்லோரும் வந்து லவ்வர்ஸ் டே வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க வந்து இவங்க மே தினமே உழைப்பை விரும்பின தமிழ் சமுதாயங்கிறதுனால மே தினமே வருக அப்படின்னு காத்திருக்காங்க. மே தினம் வரணும் அப்படின்னு காத்திருக்காங்க. இப்போ அப்படி காத்திருக்கும்போது இடையில மே தினம் எப்படி இருக்கும்? ரொம்ப வறட்சியாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வறட்சியாக இருக்கக்கூடிய காலங்களில் மரத்தை பார்த்தா ரொம்ப பட்டு போயிருக்கும், பட்டை மரம். அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். பட்டை மரமும் தமிழ் ஒளி தான். அப்போ அந்த பட்டை மரத்தில் இலை காய்கள்லாம் ஒன்றும் இருக்காது, கிளி இருக்கலாம், குருவி இருக்கலாம். அப்போ கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி. கண்ணால் அதில் பார்த்தா என்ன தெரியும்னா, கிளி குருவி தான் தெரியும், இலை காய் கனி பூ மலர்லாம் தெரியாது. அடுத்தால மாதவி காவியம், இது ஒரு பெரிய காவியம்ப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்படி இருந்து அந்த மரத்தை, பட்டை மரத்தை பார்த்தா ஒரு சிலை நிற்கிற மாதிரி இருக்கான் கவிஞன் வர்றிக்கார். நிலை பெற்ற சிலை அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அப்போ வீராயின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறார். காதலிக்கிறதுனால கவிஞனின் காதல். எதுக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உழைப்பை விரும்புகிற தமிழர் சமுதாயம், அதனால் மே தினமே வருதுன்னு காத்திருக்காங்க. அந்த மே மாதங்கிறதுனால அந்த மரத்தில் இலைகள்லாம் இல்லை. என்னது இருக்குது? கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, ரெண்டு இருக்குது. இது ஒரு பெரிய காவியம், மாதவி காவியங்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த பட்ட மரம் அவருக்கு நிலை பெற்ற சிலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க உள்ள பாடல் வெளியே பார்க்கலாம். இந்த பாடல், இந்த பட்ட மரம், இந்த வேர்டு மட்டும் மைண்டில் இருந்துச்சுன்னா கட்டாயமாக உள்ள பாடல் வரிகள்லாம் தெளிவாக இருக்கும். எல்லாமே அந்த பட்ட மரத்துக்குண்டானே. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே. மொட்டை கிளையோடு நின்னா பட்ட மரம் தான். வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. மரம் பட்டு போச்சுன்னா நினச்சி வாங்க வெட்டிடுவாங்க. அதுக்கடுத்து அதனுடைய பெருமையை சொல்கிறார். குந்த நிழல் தர, கந்த மலர் தர, கூரை விரித்த இலை. உட்கார்றதுக்கு நிழல் தந்த கந்த மனம். கந்தம்னா மனம், மலர் என்ன கொடுக்கும்? மனம் கொடுக்கும், அப்படிதானே? அப்போ குந்த நிழல் தர, உட்கார்றதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு நிழல் தந்த, அடுத்து மனத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு மலர் தந்த, அடுத்து இதெல்லாம் இருந்து கூரை விரித்த இலை, இலையெல்லாம் நீ கூரை போல் விரிச்சிருந்த அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெந்து கருகிட இந்நிறம் வர வெம்பி குறைந்தனை. இப்படியெல்லாம் வெந்து கருகி இந்த நிறம் வந்ததுனால நீ ரொம்ப குமைஞ்சிரு, மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கியா அப்படின்னு கேட்போம். கட்டை என்னும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையோ. நம்ம வெட்டப்பட்ட பிறகு நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க? மரம்னு சொல்ல மாட்டாங்க, இந்த கட்டை, அந்த மரக்கட்டையிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி கூப்பிடுவாங்கன்னு நினச்சி ரொம்ப துயரப்பட்டு கருகி போயிட்டியோ அப்படின்னு கேட்குறாங்க. பட்டை என்னும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே. உன்னுடைய மேலில் உள்ள உடை இருக்குல்ல, அந்த உடை எப்படி இருந்ததுன்னா மரப்பட்டையாக இருந்துச்சு, மரத்தினுடைய தோல் பட்டையாக இருந்துச்சு. அது எல்லாம் அப்படி காஞ்சி கீழே விழுந்துட்டு முற்றும் முழுவதும் இழந்துட்டியோ அப்படிங்கிறாப்புல. அடுத்து காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன்.
கா புயல் எதிர்க்கும் போது கூட நீ வந்து சீரி எதிர்ப்ப, அந்த அளவுக்கு இருந்த உனக்கு ஒரு காலம் எப்படி வந்திருக்கு பார்த்தியா? ஓலமிட்டகரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே, அப்படியெல்லாம் நினச்சி மனசு கஷ்டப்படாத. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புரைந்தரவும். நீ நல்லா செழிப்பாக இருக்கும்போது பாடக்கூடிய பறவைகள் எல்லாம் உனக்காக ஒரு கிச்சு 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 அப்படின்னு சத்தம் போடல, அது ஒரு பாடல் பாடின மாதிரி இருந்தது. மூடு பனித்திரை யூடு புவிக்கு ஒரு மேகம் கொடுத்ததுவும். அந்த பனித்திரை அந்த பூவிக்கு ஒரு ஒரு ஃபுல்லாக அது போர்வை போர்ச்சின மாதிரி இருந்துச்சு. அப்படி மேகம் உருவாதிருக்கு, நீ கொடுத்த நீராவி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாப்ல. ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும். சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏறி விளையாடுறதுக்கு நீ குதிரை போல் இருந்த. ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவும். இதெல்லாம் ஏட்டில் எழுதக்கூடிய காவியம் மாதிரி ஆயிட்டு, இப்போ நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லி மரத்தை பார்த்து ஒரு ஒரு மனக்குமுறல் கவிதையை ஒன்று ஏற்றிருக்கார். யார்? கவிஞர் தமிழ் ஒளி. பட்ட மரம் அப்படி தலைப்பில். கீழே சொல் பொருள் பார்த்தோம்னா குந்த அப்படின்னா குந்து, நைனா அப்படின்னா உட்காரு உட்கார, கந்தம் அப்படின்னா மனம், கந்தம்னா மனம். இது எப்படி ஞாபகம்? கந்தன்னா கடவுள் அப்படின்னு சொல்கிற அந்த வேர்டில் கடவுள் அப்படின்னா எப்படி இருக்கும்? மாலை, அதை மனம் வீசக்கூடிய மாலை அணிந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிசை மேல், மிசைங்கிறத மீசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீசை வந்து மேலே தான் இருக்கும், ஓகேவா? விசனம், விசனம்னா கவலை. இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? விசனம்னா விசாரிக்கிறதுன்னு வச்சுக்கோமா. எப்போ விசாரிப்பாங்க எல்லோரும்? என்ன கவலையாக இருக்க, கவலையாக இருக்கும்போது விசாரிப்பாங்க. விசனம்னா கவலை. அடுத்து இலக்கண குறிப்பு. வெந்து ஊ அப்படின்னு முடிஞ்சதுன்னா தூ, வெந்து தூ முடிதான், இத்து கூட்டல் ஊ தூ. ஊன்னு முடிஞ்சதுன்னா அது வினையச்சம், ஊன்னு முடிஞ்சா வினையச்சம். வெம்பி ஈ, இப்பு கூட்டல் ஈ. அப்போது ஊ ஈ ரெண்டும் முடிஞ்சதுன்னா என்னது? வினையச்சம். இந்த ரெண்டே ரெண்டு தெரிஞ்சுன்னா எந்த வினையச்சனாலும் எடுத்துடலாம். கடைசி லெட்டரை பிரித்து பார்த்தா ஊ அல்லது ஈ இருக்கணும். எய்தி, எய்தி இருக்கு இல்லையா, தீ, இத்து கூட்டல் ஈ வருமா? இத்து கூட்டல் ஈ. அப்போ ஊ ஈ வினையச்சம். மூடு பனி வினைத்தொகை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பனி மூடி இருக்குது, அது ஒரு செயலை செய்யுது, அப்போ வினைத்தொகை. மூடிய பனி அப்படின்னு வருமா? அடுத்து ஆடுங்கிளை பெயரச்ச தொடர், அது ஆடி என்ன செஞ்சுது அப்படின்னு தெரியலை, அப்போ பெயர எச்சமாக இருக்குது. ஏன் பேரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கிளைக்கு ஆடுறதுனால ஆடுங்கிளைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அது என்ன செஞ்சுதுன்னு அதுக்கடுத்து தெரியல. ஆடி என்ன செஞ்சுது தெரியல, காற்று தந்துச்சா இல்லை நம்ம மேலே இடிச்சுதான்னு தெரியல. அதனால் பேரச்ச தொடர். பகுதொரு உறுப்பிலக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், அதை பிரித்து பார்த்துக்கோங்க. வெறி இத்து கூட்டல் இத்து கூட்டலை, குமைந்தனை பிரிச்சுக்கோங்க. குமை இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ, இந்த மாதிரி வித்தியாசமாக பிரிக்கிறத ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மைண்டில் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.